சங்கர் வானவரையர் அவர்களே, அயல்நாட்டு தூதரக அதிகாரிகளே, தொழிலதிபர்களே, தொழிலகங்களின் தலைமை செயல் அலுவலர்களே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கை நோக்கிய திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து துறையினுடைய வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி, அனைத்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்பதை உள்ளடக்கிய இந்த திராவிட மாடல் வளர்ச்சி திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். இதில் தொழில்துறையினுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தொழில்துறையானது மிக சிறப்பான வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு காரணமான நம்முடைய தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு அருமை சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்களையும், அவருக்கு முன்பு துணை செயலாளராக இருந்த முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களையும், இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய தொழில்துறை செயலாளர் கிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களையும், மற்றும் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் நான் மனதார இந்த நேரத்தில் பாராட்ட வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். மேம்பட்ட உற்பத்தி மையம், அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹப் தொடர்பான மாநாடாக இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. நான்காம் தலைமுறையினுடைய தொழில் வளர்ச்சிக்கு இண்டஸ்ட்ரி 4.0 நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் இது. அந்த இலக்கை நிச்சயமாக நாம் எட்டுவோம். தற்போதுள்ள தொழிற்சாலைகளை மேம்படுத்தணும், அவற்றை ஸ்மார்ட் தொழிற்சாலைகளாக உருவாக்கணும், அதன் மூலமாக மின்னணுமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய உற்பத்தியை செயல்படுத்தணும். இதனால் உற்பத்தி பல மடங்கு உயரும். 295 பில்லியன் அமெரிக்க டாலர் உள்நாட்டு உற்பத்தி என்ற வகையிலே அகில இந்திய அளவில் ரெண்டாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. உற்பத்தியில் அகில இந்திய அளவில் மட்டுமல்ல, தெற்காசியாவிலேயே தலைசிறந்த இடத்தை தமிழ்நாடு பெற்றிருக்கு. இவற்றோடு நாம் மனநிறைவு அடைந்து விடாமல் 2030 நமது மாநிலத்தை 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக வளர்ச்சியடைய செய்ய வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கான பாதைகளை அடையாளம் கண்டு அப்பாதையில் நமது அரசு வெற்றிகரமாக பயணத்தை மேற்கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். நமது இளைஞர்கள் படிப்பில், அறிவில், சிந்தனையில், ஆற்றலில், திறமையில் மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டு சமீபத்தில் துவக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டம்தான். அது என்னுடைய கனவு திட்டம் என்று கூட சொல்ல மாட்டேன், நம்முடைய கனவு திட்டமாக விளங்கக்கூடிய நான் முதல்வன் என்கிற அந்த திட்டம். நமது இளைஞர்களினுடைய வேலை பெறக்கூடிய திறனை அதிகரிக்க செய்வதை குறிக்கோளாக கொண்ட திட்டம்தான் இந்த திட்டம். தமிழ்நாட்டில் இருக்கிற திறன்மிக்க மனிதவளத்தை மேலும் மேம்படுத்தி ஒரு அறிவுசார் பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய நோக்கத்தோடு, உலகளாவிய பங்களிப்போடு அறிவுசார் நகரம், நாலேஜ் சிட்டி ஒன்று உருவாக்கப்படும்னு ஏற்கனவே தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ, தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம் சிப்காட், தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனம் டான்சிட்கோ போன்ற அரசு பொதுத்துறை நிறுவனங்களோடு இணைந்து மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய வளாகங்களில் ஆராய்ச்சி பூங்காக்களை, ரிசர்ச் பார்க்,
நிறுவ ஊக்குவிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அதன்படி அறிவுசார் ஆராய்ச்சி பூங்கா ஒன்று பாரதியார் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்படும்னு அண்மையில் கோயம்புத்தூரில் நடைபெற்ற தொழில் முனைவருடன் சார்பில் அவங்க சந்தித்தப்போ நான் அதை அறிவித்தேன். இவையெல்லாம் அறிவுசார் மனித வளத்தை உருவாக்கி மேம்பட்ட உற்பத்தி மற்றும் புத்தாக்கங்களை உருவாக்கி ஊக்குவிக்க தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் சிறப்பு நடவடிக்கைகளை மேம்பட்ட உற்பத்தி தொடர்பாக உலக பொருளாதார மன்றமும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி கைடன்ஸ் நிறுவனமும் இணைந்து புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். உலக அளவிலான நான்காம் தலைமுறை தொழில் வளர்ச்சிக்கான திட்டக்கூறுகளை வழிநடத்துவது மட்டுமின்றி தமிழ்நாட்டின் வெற்றி பாதையை உலகிற்கு வெளிச்சமிட்டு காட்டுவதற்கும் இது ஏதுவாக அமைகிறது. சூரிய எரிசக்தி, மின்னணுவியல், மின் வாகனங்கள், வான்வெளி, பாதுகாப்பு, தொழில்நுட்ப ஜவுளிகள், கூட்டு உற்பத்தி, அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், பரிமாணமக்கூடிய வடிவமைப்பு மற்றும் அச்சிடுதல், 3D டிசைன் பிரிண்டிங், ரோபோட்டிக்ஸ் ஆகியவை புதிய தொழில் வாய்ப்பு உள்ள துறைகளாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த துறைகளின் உற்பத்தியில் மேம்பட்ட தொழில்நுட்பங்களையும் தொழில்முறை 4.0 தரத்தையும் அறிமுகப்படுத்தி தமிழகத்தை தொழில்துறை சூழல் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப செயல்படுத்துவது நமது தொழில் சூழலை மேலும் செம்மைப்படுத்த வழிவகுக்கும்னு நான் மனதார நம்புகிறேன். மேம்பட்ட உற்பத்தியை அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் அதை பொறுத்தவரையில் தமிழ்நாடு பல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை இந்த தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்றவாறு தயார்படுத்திட வேண்டும் என்பதில் அரசு தீவிரம் காட்டி வருகிறது. அதற்கென மாணவர்கள், தொழில் வல்லுநர்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோருக்கு அதிநவீன மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் அளித்திட அரசு முனைந்திருக்கிறது. திறன்மிகு மையங்களை சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்கக்கூடிய முயற்சியில் முதலாவதாக பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பன்னாட்டு நிறுவனமான தசோ சிஸ்டம்ஸ் உடன் இணைந்து சென்னை டைடல் பார்க்கில் 212 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மேம்பட்ட உற்பத்தி முறைக்கான திறன்மிகு மையம் இங்கு என்னால் துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. சென்னையை மையமாக கொண்டு மைய மற்றும் துணை மைய மாதிரி ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் அடிப்படையில் இயங்கும் மாநிலங்கும் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களோடு தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து துணை மையங்களை நிறுவி பரவலாக்கப்பட்ட திறன் பயிற்சி, புதிய பொருட்கள் உருவாக்குதல், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், நவீன உத்திகள் ஆகியவை பெருக வழிவகுக்கும். மாணவர்களுக்கு, தொழில் முனைவோருக்கும், அவர்களின் படிப்புக்கும் பணிக்கும் இடையூறு ஏதுமில்லாமல் மெய்நிகர் சூழல் வழியாக பயிற்சி அளிக்கப்படும். புதிய பொருட்களின் வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கு சிறந்த பயிற்சியாளருக்கும் சூழல் அமைப்பு எக்கோசிஸ்டம் அமைத்து கொடுக்கப்படும். தொழில்துறையினருக்கு ஒரு சாதகமான களம் உருவாக்கி தரப்படும். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் சிக்கல்களை தீர்ப்பதற்கான நவீன உத்திகளுக்கும் புது புது திட்டப்பணிகளுக்கும் வழிவகை செய்து தரப்படும். இதன் மூலம் தமிழ்நாடு இந்தியாவின் மிகவும் மேம்பட்ட தொழில் மாநிலமாக வளர்ச்சி அடைவது உறுதி செய்யப்படும். டிட்கோ நிறுவனம் ஜெர்மன் நாட்டைச் சார்ந்த பன்னாட்டு நிறுவனமான சீமன்ஸுடன் இணைந்து தமிழ்நாடு மின்னணுமயமாக்கப்பட்ட மேம்பட்ட உற்பத்தி மையம் டான்சம் மற்றும் அமெரிக்க பன்னாட்டு நிறுவனமான ஜி ஏவியேஷன் உடன் இணைந்து தமிழ்நாடு மேம்பட்ட உற்பத்திக்கான திறன்மிகு மையம் டாம்கியோ அமைக்கும் பணி முடிக்கப்பட்டு விரைவில் துவக்கி வைக்கப்பட இருக்கு என்பதை மகிழ்ச்சியோடு நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவதாக திருப்பெரம்பலூர் மற்றும் ஓசூரில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காக்களில் 33.46 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ரெண்டு தொழில் புத்தாக்க மையங்கள் இண்டஸ்ட்ரியல்
இன்னோவேஷன் சென்டர்ஸ் இன்று என்னால் துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த மையங்கள் தொழில்துறை, புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் தொடக்க நிலை தொழில் முனைவோர் விரைவில் வளர்ந்திடவும், தமிழ்நாட்டில் உயர் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சியை அதிகரிப்பதற்காகவும், உற்பத்தி துறையின் உற்பத்தி மற்றும் போட்டித்தன்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் திறன் கொண்ட உலகத்தரம் வாய்ந்த மையங்களாக விளங்கும். ஒவ்வொரு மையமும 23,500 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கு. இவற்றின் மூலம் 1,000க்கும் மேற்பட்ட புதுமையான யோசனைகள், 200க்கும் மேற்பட்ட முன்மாதிரி மதிப்பீடு செய்யவும், 30க்கும் மேற்பட்ட தொடக்ககால பட்டப்படிப்பு நிலையில் உள்ளவர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்கிடவும் திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த மையங்களை இயக்குவதற்காக ஃபோர்ஜ் எனப்படும் கோயம்புத்தூர் இன்னோவேஷன் மற்றும் பிஸ்னஸ் இன்குபேட்டருடன் சிப்காட் இணைந்து செயல்பட இருக்கு. 3வதாக தமிழ்நாட்டில் உள்ள 2ம் மற்றும் 3ம் அடுக்கு நகரங்களிலும் மினி டைடல் பூங்காக்கள், நியோ டைடல் பார்க்ஸ் அமைக்கப்படும்னு அறிவிச்சிருந்தேன். அதன் அடிப்படையில் திருப்பூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மினி டைடல் பூங்காக்கள் அமைப்பதற்கு இன்று என்னால் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இந்த பூங்காக்கள் செயல்பட தொடங்கும் போது 1,000,000 இளைஞர்களுக்கு அவர்களது மாவட்டத்திலேயே வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். 4வதாக வழிகாட்டி நிறுவனமும் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த நாட்டிங்ஹாம் பல்கலைக்கழகமும் இணைந்து மேற்கொள்ளக்கூடிய 4ம் தலைமுறை தொழில் வளர்ச்சி முடிவு கணக்கெடுப்பு இண்டஸ்ட்ரி 4.0 மெச்சூரிட்டி சர்வே இன்றைய நாள் துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. தொழில்துறை மட்டுமின்றி தமிழ்நாட்டை சார்ந்த பிற துறைகளும் மேம்பட்ட உற்பத்தி துறைகளை மாநிலத்திற்கு கொண்டு வருவதற்கான கூட்டு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. தொழிலாளர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு துறை டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனத்தோடு இணைந்து தொழிற்பயிற்சி நிலையங்களை தொழில்நுட்ப மையங்களாக தரம் உயர்த்தி வருகின்றது. 2,877 கோடி 43 லட்சம் ரூபாய் செலவில் இவை அமைக்கப்பட இருக்கு. இதன் மூலம் 4ம் தலைமுறை தொழில் வளர்ச்சியினால் ஏற்படவிருக்கக்கூடிய தொடர் மாற்றங்கள் நமது தொழிலாளர்கள் சுலபமாக கையாள முடியும். இதனை கருத்திலே கொண்டு தகவல் தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்துடன் இணைந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவு அளித்திடவும், புதிய தொழில்நுட்பங்களை புகுத்திடவும், அத்துறையினரின் பிரச்சனைகளை மற்றும் சவால்களை தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் வளர் 4.0 என்ற இணையதளத்தை உருவாக்கியிருக்கு. 4ம் தலைமுறை தொழில் வளர்ச்சிக்கான மூலதனம் நம்மிடம் இருக்கு. அதற்கான பணியாளர்களின் திறன் மேம்பாடு அடையணும். இதனை கருத்தினை கொண்டு திறன்மிகு மையங்களும் புத்தாக்க மையங்களும் இன்று தொடங்கப்பட்டிருக்கு. 4ம் தலைமுறை தொழில் வளர்ச்சிக்கு தயார் நிலைப்படுத்திக் கொள்வதற்கான நம்முடைய அரசினுடைய முயற்சிகளில் நீங்களும் பங்கேற்று ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் எல்லோரையும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வளர்ச்சி தான் நம் மாநிலத்தினுடைய வளர்ச்சி, நம் மாநிலத்தினுடைய வளர்ச்சி தான் நம் நாட்டினுடைய வளர்ச்சி. உலக அரங்கில் நம் நாட்டினை நோக்கி கவனம் ஈர்க்கக்கூடிய முயற்சிகளை நிச்சயமாக இவை அனைத்தும் அமைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.